இன்றைய புனித திருத்தூதரான அந்திரேயா. இவருடைய பெயரின் பொருள் என்னவென்றால் வீரமுடையவர். தன் பெயருக்கு ஏற்ப வீரமுடையவராக, சக்தி உடையவராக, எதையும் தாங்குகின்ற உள்ளம் கொண்டவராக இருந்தார். எக்ஸ் வடிவ சிலுவையில் நற்செய்தியின் பொருட்டு கொலை செய்யப்பட்டார். மீன்பிடிக்கும் தொழில் இவர் செய்து வந்தார். முதலில் இவர் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தார். திருமுழுக்கு யோவான் இவரே இறைவனின் செம்மறி என்று சொன்னதும் இயேசுவின் சீடராக மாறினார். தனது சகோதரர் பேதுருவை இயேசுவிடம் அழைத்து வந்தார். 5 அப்பமும் 2 மீன்களும் வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் அழைத்து வந்தவரும் இவரே. இயேசு போதனையில் ஈடுபட்ட போது அவருடைய கருத்துக்களை பத்திரமாக எழுதி ஏட்டில் சேகரித்து வைத்தார். அந்த ஏட்டுக்களில் எழுதியிருந்த நூல்களை தன்னுடைய பணித்தளத்தில் பயன்படுத்தினார். எதிர்பாராத விதமாக அந்த நூல் நெருப்பில் சிக்கி அழிந்து போனது. இவர் பல புதுமைகளை செய்து வந்தார். பார்வையற்றோருக்கு பார்வை அளித்தார். இறந்தோரை உயிர்ப்பித்தார். பேய்களை ஓட்டினார். நீர்க்கோவையுள்ள ஒரு பெண்ணை குணப்படுத்தி அவரை மனம் மாற்றினார். இவ்வாறு அந்திரியா பல புதுமைகள் செய்வதை கேள்விப்பட்ட ஆளுநர் அவரை கைது செய்தான், கசையடி கொடுத்தான். அப்போதும் அவர் மன உறுதியுடன் இருந்தார். இவ்வாறு இறைவனுக்கு உகந்த சாட்சியாக தன்னையே அவர் கையளித்தார். இன்றைய திரு தூதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நாமும் இயேசுவை அறியாத மக்களை இயேசுவிடம் கூட்டி வர வேண்டும். பற்றாக்குறைகளை இயேசுவிடம் கொண்டு வர வேண்டும். உங்களால் எதுவுமே நிவர்த்தி செய்ய முடியாது, ஆனால் இயலாமைகளை இறைவனிடம் கொண்டு வருகின்ற பொழுது, பற்றாக்குறைகளை அவருடைய பாதத்திலே படைக்கின்ற பொழுது அவர் பலுகி பெருக செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பலுகி பெருகவும், சந்தோஷம் சமாதானம் நிம்மதி பலுகி பெருக நம்மிடம் இருக்கின்ற இயலாமையை இறைவனிடம் ஒப்படைப்போம். நாமும் சிறந்த கருவியாக மாற இறைவன் துணை செய்ய தொடர்ந்து இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.